அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 186வது நிகழ்வு. இந்நிகழ்வில் நம்மிடையே நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு அமெரிக்காவை சார்ந்த இரண்டு மழலை செல்வங்கள் நம்மிடையே இங்கே இணைந்திருக்கின்றார்கள். சென்ற இரண்டு வாரங்களாகவே அமெரிக்காவை சார்ந்த மழலை செல்வங்களினுடைய ஒரு பேச்சிலும் அவர்களினுடைய இசையிலும் நம் இதயமெல்லாம் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில், இந்த மிக அழகாக இந்த நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை பேச வருகை புரிந்திருக்கின்ற பிரேமபிரபா சந்தோஷ் அவர்கள், டெக்சாஸ் ஆஸ்டின் டேவிஸ் ஆரம்ப பள்ளியில் 4ஆம் நிலை பயிலுகின்ற மாணவி அவர்கள், பாட்டி திருமதி ரங்கநாயகி அவர்கள் மூலமாக தமிழ் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் பெற்று அதன் மூலமாக நிறைய நூல்களை வாசிப்பதும் நிறைய புத்தகங்களை படித்து அதில் பேசக்கூடிய தன்மையுடையவர், ஆஸ்டின் நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தில் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்தவர், பாரதத்தில் பாரத நாட்டியத்தில் ஒரு ஆரம்ப நிலை பயிற்சியையும் பெற்றிருக்கக்கூடியவர், வாய்ப்பாட்டில் 2 வருட பயிற்சியும் பெற்றிருப்பவர் மற்றும் சிலம்ப போட்டியிலும் திறம் பெற்று திகழக்கூடியவர். இப்படி பன்முக திறம் வாய்ந்திருக்கக்கூடிய ஹேமபிரபா சந்தோஷ் அவர்கள், அவர்களினுடைய பெற்றோர்கள் மென்பொருள் துறையில் பொறியாளராக இருக்கின்றார் தந்தை சந்தோஷ் அவர்கள், திருமதி ராதா அவர்கள் தாயார் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றவர். இந்த நிலையில் மாணவி அவர்கள் மிலியன் அவர்கள் எழுதியுள்ள சிறார் நூல், மிக அழகான அந்த கதை நூலாக இருக்கக்கூடிய புவனபாரதி நூலகம் இடம் மாற்றப்பட்டுள்ளது என்ற நூல் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இங்கே இணைந்திருக்கின்றார். அதேபோல் இயல்முத்து பழனியப்பன் அவர்கள், மழலை செல்வம், 5 வயதிலேயே மிக அழகாக பாடக்கூடியவர், பாடல் மட்டுமல்லாது நிறைய வாசிக்கக்கூடிய திறம் கைவரப்பெற்ற பெருமைக்குரியவர், இயல் தமிழை தன்னுடைய பெயராக பெற்றிருக்கக்கூடிய மழலை செல்வம், 5 வயதில் நாம் சரியாக நடக்க கற்றுக்கொள்கின்ற அந்த சூழலில் பாடலும் பாடலை பாடுகின்ற திறமும் கைவரப்பெற்றிருக்கக்கூடிய மாணவி, அவர் பாரதியாரினுடைய கவிதைகளையும் ஔவையாரினுடைய கவிதைகளையும் நேசித்து வாசித்து இருக்கக்கூடியவர், அதுபோல் திருக்குறளில் மிக அழகாக போட்டிகளிலெல்லாம் பங்கேற்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்திருக்கக்கூடியவர். அவருடைய பெற்றோர் தந்தை பழனியப்பன் அண்ணாமலை அவர்கள் மென்பொருள் பொறியாளராக இருக்கின்றார், தாய் விஜயலட்சுமி அவர்களும் மென்பொருள் பொறியாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர், ஆஸ்டின் எல்சா இங்கிலாந்து பள்ளியில் மழலையர் வகுப்பில் பயிலுகின்ற இயல் முத்து பழனியப்பன் அவர்கள், நம்மிடையே இன்று நாமக்கல் கவிஞரினுடைய பாடல்களை பாடுவதற்காக இணைந்திருக்கின்றவர், இவர் நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு திறன்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவி, அழகாக தமிழிலும் இசையிலும் சிறந்து விளங்குகின்ற மாணவி, ஆக 2 மழலை சிற்பங்கள் நம்மிடையே பேச உள்ள நிலையில் முதலாவதாக இயல் முத்து பழனியப்பன் அவர்கள் முதலாவதாக பேசுவார். அதனை தொடர்ந்து ஹேமபிரபா அவர்களும் பேசுவார். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் மூத்த மொழியாம் நம் தாய்மொழி தமிழ், முத்தமிழில் முதல் தமிழாம் இயல், ஆம் அதுவே இவரின் பெயர். இந்த இயலின் 5 வயது. இயலின் தந்தை திரு முத்து பழனியப்பன் அண்ணாமலை, அவர் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இயலின் தாய் நான், திருமதி விஜயலட்சுமி, நானும் ஒரு மென்பொருள் பொறியாளர். நாங்கள் டெக்சாஸை சேர்ந்த ஆஸ்டின் நகரத்தில் வசித்து வருகிறோம். இயல் எல்சா இங்கிலாந்து பள்ளியில் மழலை வகுப்பு பயில இருக்கிறாள். இயலுக்கு பாரதியார் ஔவையார் பாடல்கள் கற்றுக்கொள்வதிலும் திருக்குறள் படிப்பதிலும் ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வத்தினால் கடந்த 2 ஆண்டுகளாக பைந்தமிழ் பழகு என்ற இணையவழி தமிழ் வகுப்புகள் மூலம் பல கவிஞர்களின் பாடல்களை கற்று வருகிறார். இயல் ஆஸ்டின் தமிழ் பள்ளி சென்ற ஆண்டு நடத்திய மழலையர் மற்றும் முன் மழலையர்க்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 20 குறள்களினை கூறி முதலிடம் பிடித்தார். ஆஸ்டினில் நடைபெற்ற பாரதியார் தின விழா, முத்தமிழ் தின விழா போன்றவற்றிலும் இயல் பங்கேற்று பாடல்களை பாடியுள்ளார். மேலும் அவர் நீச்சல், ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்ற கலைகளிலும் சிறப்பாக வளர்ந்து வருகிறார்.
தமிழ் மொழியின் தொன்மையை பறைசாற்றும் விதமாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ்குடி என்றும், தமிழ் மொழியின் சொல் வளமையை வெளிப்படுத்தும் விதமாக ஓரெழுத்து ஓர்மொழியில் தொடங்கி தனக்கு தேவையான அனைத்து வேர்ச்சொல்லையும் தன்னகத்தே பெற்ற மொழி மற்றும் பெரிய மொழி. ஆம், தமிழில் உள்ளவைகள் அனைத்தும் கால அளவிலும் எண்ணிக்கை அளவிலும் பெரியவை மட்டுமல்ல, தன்மையினாலும் நமக்கு பெருமை சேர்ப்பவை. அதேபோல் வாசிப்பதற்கும் மிகவும் எளிமையான மொழி தமிழ். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு மட்டும் அறிந்து கொண்டு உச்சரித்தால் சொற்கள் தாமே பிறந்துவிடும். ஆங்கில மொழியில் வருவது போல் இந்த எழுத்தை உச்சரிக்க கூடாது என்றும், இந்த எழுத்தை இந்த இடத்தில் இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்றும் குழப்பங்கள் கிடையாது. நம் முன்னோர்கள் வகுத்த மொழியின் சிறப்பை என்னவென்று சொல்வது? முதற்சங்கம் கண்ட தென்மதுரையும் அதன் 549 புலவர்களும், இடைச்சங்கம் கண்ட கபாடபுரமும் அதன் 3700 புலவர்களும், கடைச்சங்கம் கண்ட மதுரையும் அதன் 449 புலவர்களும் எழுதிய அனைத்தும் கிடைத்திருந்தால் அப்பப்பா நினைக்கும் போதே பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் அல்லவா நமக்கு தருகிறது. ஆச்சரியப்பட்டு அமைதியாய் அடங்கிவிட முடியாது. அமிழ் என்று அறிந்த பின் தமிழை துறக்க முடியாது. கடல் கடந்து வாழ்ந்தாலும் இத்தனை பெருமைகளை தன்னகத்தே கொண்ட தமிழை தலை நிமிர்த்தி தோள்களை உயர்த்தி நரம்பு புடைக்க சொல்வோம். தமிழ் நம் தாய்மொழி என்றும், தமிழ் உலக மொழிகளின் தாய்மொழி என்றும், நாம் தமிழர் என்றும். தமிழரின் மாண்புமிகு குணங்களை பற்றி வே. ராமலிங்கனார் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்ற பாடலின் மூலம் பதிவிட்டுள்ளதை இன்று இயல் பாடி தன் கருத்துக்களை பகிர இருக்கிறார். அதற்கு முன்னதாக கவிஞரை பற்றிய சிறு குறிப்பு. கவிஞர் நாமக்கல் மாவட்டத்தில் அக்டோபர் 19 1888 வெங்கட்ராமன் பிள்ளை அம்மினியம்மாள் என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவர் சிறந்த தமிழ் கவிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர். இவர் காந்திய சிந்தனையை பின்பற்றியும் அதனை பாடல்களிலும் பதிவிட்டுள்ளார். அதனால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். இவரது தமிழ் பங்களிப்பினை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இப்பொழுது இயலை பாடல் பாட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எல். இன்று நான் தமிழரின் குணமும் பண்பும் குறித்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதிய தமிழன் என்றோர் இனம் உண்டு என்ற பாடலை பாடப்போகிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியவர் குறை குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம், பொறியின் ஆசை உடைத்திடவை பொருந்திய நூல்கள் உடைத்திடவான், கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவரவர்க்கும் நல்லவனாம், நிலைக்கோள் பற்பல் அடையாளம் நின்றனும் உடையோனாம், சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல், வெப்பின் கருங்கில் களிமென் போல் வேலை திருத்தால் ஒளிப்பண்ணும், மானம் பெரிதன உயிர்விடுவான், மற்றவர்க்காக சுயப்படுவான், தானம் வாங்கிட கூச்சிடுவான், தருவது மேலின பேசிடுவான். இந்த பாடலில் எனக்கு பிடித்த வரிகள், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலின பேசிடுவான். தமிழரின் மாண்பு சிறப்பு பெருமை திறமையை இதைவிட யாராலும் எடுத்து கூற முடியாது. தமிழனாய் பிறந்ததில் பெருமை கொள்வோம், தமிழ் போல் வாழ்வோம், தமிழ் போல் வளர்வோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. இயல் அவர்களை தொடர்ந்து ஹேமபிரபா அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் இந்த புலம்பெயர்ந்த தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஹேமபிரபா. 9 வயதை கடந்த நான் டேவிஸ் ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்க இருக்கிறேன். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல் கொண்ட ஈடுபாட்டால் பைந்தமிழ்பழக வகுப்பில் இணைந்து சங்க இலக்கிய செய்யுள்கள், பக்தி இலக்கிய பாடல்கள் ஆகியவற்றை கற்று வருகிறேன். இந்த கோடை விடுமுறையின் போது பைந்தமிழ்பழகுவின் நூல் வாசிப்பு மன்றத்தில் இணைந்து தொடர்ந்து தமிழ் நூல்களை கற்று வருகிறேன். மன்றத்தில் பயணிக்கின்ற என்னை முற்றத்தில் பேச அழைத்தமைக்கு என் பணிவான நன்றி. அறிவார்ந்த தமிழறிஞர்கள் நிறைந்திருக்கும் இந்த முற்றத்தில் எங்களை போன்ற சிறுவர்களுக்கும் வாய்ப்பு நல்கிய கல்லூரியின் தாளாளர், முதல்வர், தமிழ்துறை முனைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆர்வலர்களை பணிந்து என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறுகதையை சொல்ல போகிறேன். நான் அண்மையில் படித்த, ரசித்த, மகிழ்ந்த கதைகளில் இதுவும் ஒன்று. நான் சிறுகதை என்று கூறியதும் அது உணர்த்தும் கருத்தை சிறியதாக எண்ணிவிட வேண்டாம். நம் உடல் வளர்ச்சிக்காகவும் உணவு தேவைக்காகவும் வேளாண்மை செய்து தானியங்களை சேமித்து வைக்கப்படும் இடம் தானிய களஞ்சியம். அதே போல் நம் உள்ளத்தின் வளர்ச்சிக்காக இருக்கும் நூல்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் இடம் நூலகம். அத்தகைய நூலகம் பற்றிய ஒரு சிறுகதையை நாம் இப்போது பார்ப்போம். இந்த சிறுகதையின் ஆசிரியர் திரு விழியன் அவர்கள். கணிப்பொறி துறையில் பணிபுரிந்தாலும் சிறார்கதைகள் எழுதுவதில் சிறந்தவர், பல விருதுகளை பெற்றவர். இந்த கதையின் பெயர் புவனபாரதி நூலகம், இடம் மாற்றப்பட்டுள்ளது. முன்பொரு காலத்தில் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படியெல்லாம் இந்த கதை ஆரம்பிக்காது. நான் இப்ப கதை சொல்றேன். இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களை முதலில் பார்ப்போம். நூலகர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நூலகத்தின் முன்னாள் உறுப்பினர் திரு இன்பா அவர்கள் மற்றும் அந்த சிற்றூரின் குழந்தைகள். இடம் புவனபாரதி நூலகம். பயங்கர மும்முரமா கோபாலையா ஒரு தட்டியில எழுதிட்டு இருந்தாரு. புவனபாரதி நூலகம், இடம் மாற்றப்பட்டுள்ளதுன்னு எழுதிட்டு இருந்தாரு. புவனபாரதி நூலகம் ஒரு தனியார் நூலகம். அந்த நூலகத்தோட நூலகர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா. அவரை எல்லாரும் கோபாலையான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த நூலகத்துல குறைந்த கட்டணம் வசூலிக்கும் பழக்கம் இல்லை, குறைந்த கட்டணம் தான். கோபாலையா இந்த நூலகத்துல எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாரு. புத்தகத்தெல்லாம் அடுக்கி வைப்பாரு. புத்தகம் சரியான வரிசையில இல்லைன்னா அது சரி செஞ்சு வைப்பாரு. இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வாரு. யாருமே பக்கத்துல இல்லைன்னா அவரு புத்தகம் வாசிக்கிறதுலே மூழ்கி இருப்பாரு. அவருக்கு மற்றவர்களோட பேச ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராவது அவங்க புத்தகத்தை தர தாமதமாச்சுன்னா அவர் நேரா அவங்க வீட்டுக்கே போயிடுவாரு. வீட்டுக்கு போய் என்ன கதை நல்லா ஆர்வமா இருக்கா அப்படின்னு போய் கேட்பாரு. இன்பா ரயில்ல வரும்போது அவர் நினைவாவே வந்தாரு. அதனால நேரடியா நூலகத்துக்கே வந்துட்டாரு. அவரை பார்க்கும்போது அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. தூக்கி வாரிய தலைமுடி அதுல நிறைய நிற விழுந்திருந்தது. இன்பா கோபாலையாக்கு பின்னாடி நிக்கிறது கூட கவனிக்காமல் கோபாலையா அவ்வளவு மும்முரமா எழுதிச்சிருந்தாரு. இன்பா பின்னாடியில இருந்து ஐயா அப்படின்னு கூப்பிட்டாரு. முகம் மலர்ந்தாரு. இன்பா வந்துட்டியா அப்படின்னு அவர் கேட்டாரு. எப்படி ஐயா இருக்கீங்க அப்படின்னு இன்பா கேட்டாரு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்னப்பா புத்தகமும் கையுமா இருக்கேன்னு கோபாலையா சொன்னாரு. என்னையா நூலகம் இடம் மாறப்போகுதா அப்படின்னு இன்பா கேட்டாரு. ஆமாப்பா, இதை விட ஒரு சின்ன இடத்துக்கு மாறப்போகுது. ஏன்னா சின்ன பசங்களோ பெரியவங்களோ யாருமே இந்த பக்கம் வரதே இல்லை. வாடகையும் 300 ரூபாய் கம்மி அப்படின்னு சொன்னாரு. 300 ரூபாய் அப்படின்றது
பேருந்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கான தொகை, ரெண்டு பேருக்கான படம் பார்க்கறதுக்குரிய கட்டணம்னு இன்பா சொன்னாரு. இதோ ரெண்டு தெரு தள்ளிதான் இந்த புது இடம், வண்டிக்கு அதிகமா காசு கேக்குறாங்க, அதனால நானே ரெண்டு ரெண்டு பையா தூக்கிட்டு போலாம்னு இருக்கேன்னு கோபாலையா சொன்னாரு. அடுத்த நாள் காலையில இன்பா ஒரு இன்பாதிர்ச்சி கொடுத்தாரு. நூலக கதவை திறந்தா ஒரு பெரிய சங்கிலி மாதிரி மாணவர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நூலகத்துல இருந்து அந்த நூலகம் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க புத்தகத்தை தாங்க, இவங்க எல்லாரும் கைமாத்தி கைமாத்தி அந்த புது நூலகத்துல அடுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு இன்பா சொன்னாரு. கோபாலையாக்கு முழுசா மனசு இல்ல, ஆனா கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கைமாத்துற காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. கோபாலையா சாப்பிட போலாம்னு போனாரு. ஒரு சிறுமி வந்து கேட்டா, அண்ணா நான் இந்த புத்தகத்தை இந்த மரநிழல்ல படிச்சுட்டு தரட்டா அப்படின்னு அவ இன்பா கிட்ட கேட்டா. ஓ அப்படின்னு இன்பா சொன்னாரு. பாதி பேர் வந்து அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த பெரிய சங்கிலி கொஞ்சம் கொஞ்சமா சிறுகாக்கி கொண்டே போச்சு. மொத்தமாவே ஒரு 10 பேர் தான் கைமாத்துறதுக்கு இருந்தாங்க. அந்த கைமாத்துறதுல ஒரு பையன் சொன்னா, அண்ணா நாங்க புத்தகத்தெல்லாம் கைமாத்திட்டு அதுக்கப்புறமா புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்னான். முதல்ல வந்த கேட்ட சிறுமி இன்னொன்னு பண்ணா, அண்ணா நாங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு 2 நாள்ல திருப்பி தரட்டா, நான் இந்த நூலகத்துல உறுப்பினர் கிடையாது, உறுப்பினராக எவ்வளவு காசு அப்படின்னு அவ கேட்டா. இன்பா அவ கையில ஒரு பதிவேடு கொடுத்தாரு. பதிவேடு கொடுத்துட்டு இதுல அவ என்ன புத்தகம் எடுத்திருக்காங்கன்னு எழுத சொன்னாரு. அதே மாதிரி மற்ற மாணவர்களிடமும் என்ன புத்தகம் எடுத்திருக்காங்கன்னு எழுத சொன்னாரு. கோபாலையா சாப்பிட்டு வந்து பாக்குறப்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. இவ்வளவு புத்தகம் குறையுதே அப்படின்னு அவர் பார்வையில கணக்கிட்டாரு. இன்பா சொன்னாரு, இன்னைக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, 2 நாள்ல படிச்சுட்டு தரேன்னு சொன்னாங்க. கோபாலையா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஆனா இன்பாக்கு என்னவோ கண்ணீர். ஏன்னா நேத்தினா புத்தகத்தை நூலகத்துல போய் உறுப்பினராங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உறுப்பினராயிருப்பாங்க. ஆனா அவங்க புத்தகத்தை படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்க புத்தகத்தை கையில் பிடித்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது நெருப்பு மாதிரி படரிடுச்சு. அந்த நெருப்பை நீங்களும் நம்ம நூலகமும் காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இன்பா சொன்னாரு. கோபாலையாக்கு பயங்கர சந்தோஷம், ஆனா இன்பாக்கு மட்டும் ஏனோ கண்ணீர். நூலகம் என்பது குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்கும் ஆனது. நம் உணவு தேவைக்கு உணவகம் செல்கிறோம், உடல்நல தேவைக்கு மருந்தகம் செல்கிறோம், உடல் வலுப்பெற உடற்பயிற்சியகம் செல்கிறோம். அதே போல் நம் அறிவு வளர்ச்சிக்காக நூலகம் செல்ல வேண்டும். கைகளில் நூல் இருந்தால் குழந்தைகளுக்கு ஈடுபாடு வரும் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. கைகளில் அலைபேசி இருந்தால் குழந்தைகளுக்கு அதில் விளையாடத்தான் ஈடுபாடு வரும். கைகளில் தொலைக்காட்சியின் தொலை இயக்கி இருந்தால் குழந்தைகளுக்கு கேளிக்கையில் தான் ஈடுபாடு வரும். நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கைகளில் எதை தர விரும்புவீர்கள்? இந்த கதையில் உள்ள முதன்மையான கதாபாத்திரங்கள் என்பது இன்பா, நூலகர் கோபாலகிருஷ்ணன் ஐயா மற்றும் அந்த சிற்றூரின் குழந்தைகள். இவர்களின் கதாநாயகர் என்பவர் யார் என்ற கேள்வியை நமக்குள் நாமே கேட்போம். என்னை பொறுத்தவரையில் இந்த கதையில் உள்ள கதாநாயகர் நூலகத்தை மேம்படுத்தும் வாசகர்கள் வருகையைதான். அத்தகைய வாசகர்கள் இந்த கதையில் உள்ள குழந்தைகள். அவர்களே என்னை பொறுத்தவரையில் குழந்தைகள் கதாநாயகர். உங்களின் கதாநாயகர் யார் என்ற கேள்வியை தங்களின் சிந்தையில் வைக்கின்றேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு மிக அழகான
ஒரு சிறப்பான அந்த நூல்கள் குறித்ததான இந்த உரை நிகழ்வு. நான் முதலில் பேசிய இயல் முத்து பழனியப்பன் அவர்கள் தமிழினுடைய பெருமை குறித்து கவித்துவ அழகோடு எடுத்துரைத்து தாய் விஜயலட்சுமி அவர்கள் மிக அழகாக பேசி தொடங்கினார்கள். தாய்மொழியாம் தமிழ் மொழியை தாய் மூலமாக பெற்ற மலலை இயல் முத்து பழனியப்பன் அவர்கள். நாமக்கல் கவிஞருடைய அந்த குழந்தை பாடிய பாடலை அவ்வளவு எளிதாக குழந்தை பாடிவிட முடியாது. மிக அழகாக ஒரு நேர்த்தியோடு கவிதையை முடித்துவிட்டு எனக்கு பிடித்தமான அந்த கவிதையினுடைய வரி என்று குறிப்பிட்டு பேசி மிக அழகாக, என தமிழ் கவிஞர்களை நிறைய பெற்றதன் காரணமாகவே தமிழராக பிறந்ததற்கு நாம் பெருமை கொள்ளலாம் என்று மிக அழகாக முடித்து வைத்தார். எனவே இயல் முத்து பழனியப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவரை தொடர்ந்து நன்றி நம்மிடையே விலியன் அவர்களினுடைய சிறார் கதை நூல் மிக அழகாக ஒரு அந்த கதையை அப்படி ஒரு நாடகம் போல் கண்முன்னால் பார்ப்பது போலவே எடுத்துரைத்து பேசினார் ஹேமபிரபா அவர்கள். அந்த சிறுகதை என்பது ஒன்றும் சிறிய கதை அல்ல என்று அந்த கதை குறித்ததான ஹேமபிரபா அவர்களினுடைய புரிதல் மிகவும் ஆச்சரியத்தையும் அழகுணர்வையும் ஏற்படுத்தியது. ஏன்னா புத்தகத்திற்கு வாசகர்களுக்குமான அந்த உறவு என்பது மிக உணர்வு பூர்வமானது. அதை கையில் தொடுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற இன்பம் அலாதியானது. அவருக்கு மட்டுமல்ல நமக்குமே அந்த கதையினுடைய கதாநாயகர்கள் மழலை செல்வங்கள் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இங்கு இல்லை. எனவே மிக அழகாக அந்த கதையினுடைய பின்னணிக்கு ஏற்ப பின்புலமாக அந்த படங்களை எல்லாம் ஒட்டி தன் பேச்சுக்கு மிக சிறப்பாக வலு சேர்த்திருக்கக்கூடிய ஹேமபிரபா, இசையோடு பாடலை பாடிய இயல் முத்து பழனியப்பன், இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேச்சாற்றல் என்பது ஏதோ வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா வர்ற ஒன்று என்று நினைத்திருந்த என்னுடைய சிந்தனையை முழுமையாக அண்மை காலமாக நம்ம ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நூலாய்வு குற்றத்திலே நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. மழலைகளெல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமாக உச்சரிப்பு பிழறாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. ஒரு 5 வயது மழலை தமிழர் என்றோ என உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்று என்ற அந்த பாடலை பாடுறது கொஞ்சம் சிரமம். அதை உச்சரிக்கிறதே சிரமம். பல வார்த்தைகள் அவர் வந்து எதிரி மோனைக்காக போட்டிருப்பார். அது அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அது பாடியதும் அதுக்காக அதில் ஒரு சின்ன விளக்கம் அதோட அவங்க சொன்னாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த வரிகளில் பிடிச்ச விஷயம் பாடல் வரிகளில் பிடித்த வரிகள்னு தமிழ்நாய் பிறந்ததில் பெருமை, தமிழ்நாய் பிறந்ததில் பெருமை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு தமிழ் வந்து அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்ந்ததா இல்லையான்னு சிங்கப்பூர்லாம் நாங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கிறோம். அது சென்று சேர்ந்து விட்டது என்பதை அறைகோளாக இவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இயல் என்கின்ற அழகான தமிழ் பெயர் கொண்ட அந்த மழலைக்கு சிறுமிக்கு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நல்லா பாடினாங்க, நிறைய சிந்திக்கிறாங்க, நல்ல விஷயம். அவங்களை வளர்த்திருக்கின்ற 2 அப்பாவும் அம்மாவும் பெற்றோர்களை நிச்சயமாக இங்கே பாராட்டப்பட வேண்டும். குறிப்பாக விஜயலட்சுமி அவங்க வந்து தமிழை பற்றி துவக்கத்தில் பேசினாங்க. தமிழ் தான் ஏதோ ஒரு செய்தின்னு சொல்லிட்டு போவாங்க. தமிழ் இருக்கின்ற ஆழம்பட்ட அழகிய கருத்துக்களை எடுத்து சொல்லி தமிழுடைய தொன்மை, அதனுடைய உயர்தனி சிறப்பு, அது தோன்றிய காலத்தில் அது வளர்ந்து வந்தது, பெரிய மொழின்னு ஒரு வார்த்தை பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பெரிய மொழி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மொழியை தன்னுடைய மொழியை பெரிய மொழி, மற்ற மொழிக்கெல்லாம் எங்களுக்கு பெருசு, நல்லா இருந்தது. அது மாதிரி ரொம்ப அழகாக சொன்ன அவங்க அறிமுகப்படுத்தியது. அந்த 2க்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல ஹேமபிரியா என்ன ஒரு நாடக பாணியின் கதை சொல்ல முடியுமா? அப்படியே நடிச்சு காட்டினாங்க. கோபாலகிருஷ்ணாவும் இன்பாவும் மாறி மாறி வந்தாங்க, அவங்க முகத்துல மாறி மாறி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன கதை தான், ஆனா அதுல இருந்த கருத்து சொன்ன விதம், ஒரு குழந்தையால இவ்வளவு அழகா ஒரு கருத்து எடுத்து சொல்ல முடியுமா? அதுல ஒரு ஒரு கருத்து கோடிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொன்னாங்க, இது சிறுகதை என்று நினைக்காதீங்க, சின்ன கதை இல்லை, இது உள்ள கருத்து வந்து பெரிய கருத்து என்பதை வலியுறுத்தி பேசின அந்த விதம். சிறுகதை என்று நீங்க வந்து மறந்து விட வேண்டாம்னு கேட்டுக்கிறது. நூல் அறிமுகத்தை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்கு. யாரு எழுதுனது, எவ்வளவு பக்கம், என்ன மாதிரியான நூல், அந்த சிறுகதை என்ன, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கதாபாத்திரங்களை சொல்லி
இந்த குழந்தைகள் மாணவர்களை குழந்தைகள் என்று சொன்னதும், அதை விட ஒரு செய்தி இந்த கைமாத்தி கைமாத்தி, இந்த கைமாத்திங்கிற சொல்ல போல புரியுமா அவங்களுக்குன்னு தெரியும். கைமாத்திங்கிற சொல்ல புரியணுமா? ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா சொன்னா கைமாத்தி கைமாத்தி அந்த நூலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னது. ஆக நூலகத்திற்கு செல்ல வேண்டும், ஏன் அறிவு வளர வேண்டும் என்றால் நூலகத்துக்கு செல்ல வேண்டும்னு ரொம்ப அழகா முத்தாய்ப்பு வைத்து பேசிய அந்த பேச்சுல உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ந்து நெகிழ்ந்து கேட்டுட்டு இருந்தேன். அதாவது இன்றைக்கு வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் தான் தமிழ் பேச முடியவில்லை, எல்லாரும் இப்ப பரவாயில்ல நாங்கெல்லாம் பேச முடியாது, ஒரு குறிப்பிட்ட வீட்டில் பேசலாம், தமிழரிடத்துல பேசலாம், சில நேரங்களில் தமிழர்களே தமிழ் பேச தயங்குகின்ற காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நானும் ஒருவன். ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் அமெரிக்காவிலிருந்து பேசுகின்ற இந்த சிறார்கள் அவங்கள வளர்த்திருக்கிற விதம், அவங்க இந்த சின்ன வயசுலேயே தமிழ் மீது ஆர்வமும் ரொம்ப அழகாக, இவங்க வந்து அதாவது தேவாரமும் பாடல்கள் அதாவது இசைப்பாடலும் பாடுறாங்க, பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க, இதில் எல்லாத்திலையும் அவங்க ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற பெற்றோர்கள் அந்த ஆர்வம் ஏற்படுத்துறது தானாக ஏற்பட்டுறது அவங்களுக்கு இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. மிக அழகாக நேர்த்தியாக இந்த கதையை சொன்னது மட்டுமல்ல, நல்ல பல்திறன் கொண்டிருக்கின்ற பல்திறன் வித்தகையாக இருக்கின்ற ஹேமப்பிரியாவுக்கும் இந்த தொடர்ந்து இந்த மூவருக்குமே நான் உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ்ந்து நன்றியை சொல்லுகின்றேன். நல்ல ஒரு தமிழினுடைய வளர்ச்சி நிலை கண்ணெதிரிலே தெரிகிறது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, ஐயனாளர் ஜானகிமால் கல்லூரி தொடர்ந்து பல நல்ல நல்ல நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, இந்த வகையிலே மிக அற்புதமான நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் ஐயா வினோத் அவர்களுக்கும், என்னுடைய அருமை முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம். நன்றி ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 186. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே அமெரிக்கா டெக்சாஸ் டேவிஸ் ஆரம்ப பள்ளியில் 4ஆம் நிலை பயிலும் செல்வி ஏமபிரபாஸ் சந்தோஷ் அவர்கள் விலியன் எழுதிய புவனபாரதி நூலகம் இடம் மாற்றப்பட்டுள்ளது என்னும் நூல் குறித்தும், டெக்சாஸ் எல்சா இங்கிலாந்து தொடக்கப்பள்ளி மல்லையர் செல்வி இயல் முத்து பழனியப்பன் அவர்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூல் குறித்தும் சிறப்பு உரையாற்றினார்கள். மென்பொறியாளராக பணியாற்றினாலும் தங்களின் தமிழ் மொழி புலமையினையும் இயல் அவர்களின் ஆளுமை திறனையும் கண்டு வியந்தோம். தமிழ் மொழியின் மகத்துவம் தங்கம் கண்ட தமிழ்மொழி, காந்திய கவிஞராக வலம் வந்த நாமக்கல்லார், பத்மபூஷன் விருதாளர் என்று நூலாரை அறிமுகம் செய்த விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. யாழ் இனிது குழல் இனிது மழலை சொல் கேளாதோர் என்னும் ஐயன் வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க, தமிழன் என்று இனம் உண்டு அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்னும் பாடலை சிறப்புற பாடிய மழலை செல்வம் இயல் முத்து பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இரண்டாவதாக பேசிய ஏமபிரபா அவர்கள், சங்க இலக்கிய செயல்கள் மன்றங்களின் வாயிலாக தமிழ் நூல்களை கற்றுக்கொண்ட பாங்கு, நேர்த்தியான அறிமுக உரை, நூலகம் பற்றிய விழிப்புணர்வு, கதை மாந்தர்கள் கதைக்கான களம் போன்றவற்றை சுட்டிக்காட்டிய பாங்கு, கோபாலகிருஷ்ண ஐயாவின் நூலக பணி, இன்பாவின் ரயில் பயணம், நூலகம் இடமாற்றம் செய்தல், தொடர் சங்கிலியாய் நூல்கள் பயணம் செய்தல், உறுப்பினர் நூல் எடுக்கும் முறைமை பற்றியெல்லாம் குறித்து விரிவாக பேசினார்கள். இன்பாவின் நூலகம் குறித்த நேர்த்தியான வார்த்தைகள், நூல்களோடு நாமும் வளம் பெற வேண்டும் என்னும் சிந்தனையை தெளிவுற தெளிவான மொழிப்போக்கில் கதை கூறிய ஏமபிரபா சந்தோஷ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை என்பது புத்தகம் போல, அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை, இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே.
புன்னகையால் வாசி என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.